இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம மதுரையில் இருக்க நிறைய ஷாப்ஸ்லேருந்து வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி இன்னும் ரெண்டு நாளில் வரப்போகுது. ஸோ ரோட்டு கடைகளை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ரோட்டில் என்னென்ன கடைகள் இருக்குது, எவ்வளோ எவ்வளோ பொருட்கள் வச்சுருக்காங்க, என்னென்ன விலைக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழவாசல், பெரியார், அதுக்கப்புறம் அம்மன் சன்னதி, ஜடாமுனி ஸ்ட்ரீட்டு, விளக்கு தூண் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கடைகள் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக இந்த ஜிஆர்டி ரோடு, இந்த போத்தீஸு அந்த ரோட்டில் இருக்கோம். பெரியார்லேருந்து நேரம் வந்தோம்னா அந்த நாலு சிக்னல் வந்து சந்திக்கிற இடத்துக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோங்க. ஸோ இங்கே வந்துட்டு பேட்டா செப்பல் வந்து தெரியுதா? ஸோ இவர் வந்துட்டு செப்பல்லாம் வந்து வச்சுருக்காங்க. எந்த செப்பல் எடுத்தாலும் 200 ரூபா தான். இந்த தாத்தா கிட்ட இருக்க கைலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 90 ரூபா தான். இந்த பேட்டா கடைக்கு அப்படியே பக்கத்தில் வந்துட்டு இருக்குது. எந்த கைலி எடுத்தாலும் மூட்டின கைலியே வந்துட்டு 90 ரூபா தான். அவங்களே வந்துட்டு நமக்கு மூட்டி வந்து கொடுத்துட்றாங்க. அப்படின்னா நமக்கு அந்த ஓரத்தில் தையல் அடிச்சிருவாங்க பார்த்தீங்களா, கட்டாயி இருக்கும், அதை நமக்கு அடிச்சு கொடுத்துருவாங்க. கட்டமட்ட கைலி இருக்குது, பிளைன் கைலி இருக்குது, கேரளா கைலி இருக்குது, இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கைலிலாம் இருக்கு. இப்போ நீங்க ரெண்டு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 90 ரூபான்னு சொல்றாங்க, 180 ரூபா தானே வரும் உங்களுக்கு. 170 ரூபா வரைக்கும், 160 ரூபா வரைக்கும் கூட கொடுப்பாங்க. பக்கத்தில் இருக்க பாட்டி வந்துட்டு இந்த துப்பாக்கி அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒன்று காட்டுறேன், நீங்களே வந்து பாருங்களேன். 200 ரூபா தாங்க. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்மு, எக்ஸ்எல்லு, டபுள் எக்ஸ்எல்லு, ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் இந்த மாதிரி ஹூடி கலெக்ஷன் வச்சுருக்காங்க. பெரிய சைஸே வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா. ரெயினுக்கு இந்த மாதிரியான குளிர்காலத்துக்கு வந்து செம்மையான ஸ்வெட்டருங்க. ஜிப் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஜிப் வந்து வச்சுருக்காங்க, நல்லா பனியன் கிளாத்தில் இருக்குது. ஸோ நேராக நம்ம எங்கே இருக்கோம்னு தெரியுதுங்களா? அந்த ரெண்டு கடையை முடிச்சுட்டு இந்த சிக்னலுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேங்க. நான் கொஞ்சம் தூரம் வந்துட்டு இந்த டிராஃபிக்கு நான் நல்ல வேலைங்க கேமரா பார்த்துட்டு இருந்தேன், இல்லாட்டி இந்த கார் இடிச்சிருக்கோம். அப்படியே வந்து வந்தாச்சு. இந்த சைடு அளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு. நம்ம இந்த சிக்னலை தாண்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கூட்டம் வந்து அள்ளிரும். இப்ப நேரா பெரியார்ல இருந்து நம்ம அந்த தங்கமயில் ஜுவல்லரி அப்படியே அந்த ரோடை நோக்கி வந்து போயிட்டே இருக்கிறோம். கொடைலாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 100 ரூபா தாங்க, வெறும் 100 ரூபா தான் கொடைங்கள்லாம். கைலிலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாத்தா சொன்னாதான் 90 ரூபா கைலிங்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த துப்பாக்கி கடை மேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 மேட் வந்துட்டு நமக்கு 100 ரூபான்னு தராங்க. இந்த கார்னர்ல ரைட் சைடு போனீங்கன்னா போத்தீஸ் வந்துடும், லெஃப்ட் சைடு போனீங்கன்னா சிம்மக்கல் ரூட்டு, நேராக போனோம்னா மீனாட்சியம்மன் கோயில் இந்த இது வந்துடும். ஸோ சாரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட 100 ரூபா தான். இந்த அக்காங்களை பார்த்து வச்சுக்கோங்க. சிக்னலுக்கு அப்படியே கார்னரில் அந்த செக் போஸ்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் போத்தீஸ் அந்த நேராக தெரியுது, அந்த அக்காவுக்கு பின்னாடி தெரியுதா, பின்னாடி போனோம்னா போத்தீஸ். எந்த சேலை எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா 100 ரூபா தான். அழகழகு சாரியாக இருக்குது. பூனம் சாரி வேணும்னா பூனம் சாரி இருக்குது, காட்டன் சாரி வேணும்னு நினச்சிங்கன்னா காட்டன் சாரி இருக்குது. அம்புட்டு அழகாக வந்துட்டு இருக்குங்க. எந்த சாரி எடுக்காது, எந்த சாரியை விடுறதுனே வந்து தெரில. நிஜமாலே நம்ம இது நாள் வரைக்கும் கடைகளில் போய் ஷாப்பிங் பண்ணி நிறைய வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கேன். பட் இந்த ரோட் சைட்லேருந்து வரும்போது நான் கொடை பிடிச்சிட்டு வந்து இன்னைக்கு சரியான வெயில் வேற அடிச்சிருச்சுங்க. பரவாயில்ல, நம்ம வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த ரோட்டு கடையில் இருக்கவங்களும் சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இன்னைக்கு வீடியோ எடுக்க நான் வந்திருக்கேன். நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மனசார சிரிக்கிறாங்க இந்த அக்காங்கள்லாம். நான் வந்து சொன்னேன், அக்கா நான் வந்து எல்லா கடையிலுமே வீடியோ எடுக்கிறேன்னு கேட்டுட்டு தான் எடுத்திருக்கேன். பாவம் வந்துட்டு இன்னும் கேமராவை கொண்டு போய் காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பயந்துருவாங்கன்றதுக்காக. ஸோ 100 ரூபா தாங்க. அவங்கக்கிட்ட நம்ம ஒரே ஒரு சாரி தான் வாங்கணும். ஏன்னா நம்ம வாங்குற எல்லா கடைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா போகிற எல்லா கடையிலையும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வாங்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ அப்படியே நம்ம சிக்னலில் வந்து தாண்டணும்னு வச்சுக்கோங்களேன். நேராக அங்கே நேராக தெரியுதா, ஜிஆர்டி தெரியுதா, ஜோசாலுக்காஸ் தெரியுதா, உங்களுக்கு என்ன எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த லட்சுமி விழா ஸ்வீட்டு. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம நேர் ரோட்டில் போக போகிறோம். கைலிங்கள் இருக்குது, சென்ட் இருக்குது, பட்டுப்பாவடைகள் இருக்குது, மேட் இருக்குது, துண்டு இருக்குது. இந்த தாத்தா வந்து வச்சுருக்காருல, 50 ரூபா தான். எது எடுத்தாலும் 50 50 50 தாங்க. ரெண்டு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதையுமே வந்து கம்மி பண்ணி தராங்க. 75 ரூபா 50 ரூபா 75 ரூபா 50 ரூபா. கைலிலாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா. ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு, இன்னர்ஸு, கைலிகள், பனியன்கள், ஜட்டிகள், இந்த மாதிரியான ஐட்டம் ஃபுல்லாக இருக்குது. ஜிஆர்டிக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோக்கர்லாம் வந்து வச்சுருக்காங்க. எந்த சோக்கர் எடுத்தாலும் 100 ரூபா தாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணாடி பாக்ஸ்லாம் வந்துட்டு வச்சுருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா? ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னா அந்த ஸ்ரதா பியூட்டி பார்லர். அன்னைக்கு ஒரு தாத்தா கடை நம்ம போட்டிருந்தோம்ல, பிளாஸ்டிக் கடைகள், அதுக்கப்புறம் 30 ரூபாய் 20 ரூபாய் கரண்டி அதெல்லாம் வச்சுருந்தோம்ல, லைட்டாக அந்த தாக்கு கூட கண்ணு தெரிலன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த தாத்தா கடைக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பையனோட கடை இருக்குது. ஷர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 100 ரூபா மட்டும்தான். ஷர்ட் வந்து வச்சுருக்காங்க, பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேட்டு வந்து வச்சுருக்காங்க. 5 மேட்டு வந்துட்டு 100 ரூபா, அதாவது ஃப்ளோர் மேட்டு, கால் மிதின்னு வந்து சொல்லுவாங்கள்ல, அது வந்துட்டு நமக்கு 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா செம்மையாக வந்துட்டு இருந்துச்சு. 100 ரூபானா வந்துட்டு ஓகேன்னாங்க, நானே வந்து சொல்லுவேன், நல்லா இருந்துச்சுங்க. காட்டன் ஷர்ட்ஸ்லாம் வந்துட்டு 100 ரூபா தான். சபரிநாதன் அப்படின்னு ஜுவல்லரி இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த தம்பி இருக்காப்ல.
அப்படியே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஆப்போசிட்ல இந்த பையன் வந்துட்டு நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து பயந்துட்டான், நானுமே பயந்து போயிட்டேன், ஐயோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிடுவானோன்னு சொல்லிட்டு. அப்புறம் இல்லைக்கா ஓனர் வந்து அங்கே இருக்காங்க, நான் சொன்னேன் டே ஓனர் எங்கே இருந்தால் என்ன வீடியோ எடுக்க விடுறான்னு சொல்லிட்டு எடுத்துக்கவான்னு கேட்டேன். எடுத்துக்கோங்க, நான் எந்த சாரி எடுத்தாலும் 100 ரூபா தான். இந்த தம்பியை பார்த்து வச்சுக்கோங்க, நம்மளே பயமுறுத்து விட்டாங்க, நானே ஒரு கத்துக்குட்டி என்னவே வந்து பயமுறுத்து விட்டுட்டான். சுகப்ரியா பேக் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர்ஸ், சுகப்ரியா ஃபுட்வேர் செப்பல் எதை எடுத்தாலும் 150, எந்த செப்பல் எடுத்தாலும் 150, நீங்கள் ஹீல்ஸ் எடுக்கிறீங்களா 150, ஃப்ளாட் எடுக்கிறீங்களா 150, இந்த மாதிரி நார்மல் ஆஃபீஸ் வேர் எடுக்கிறீங்களா 150, பாய் செப்பல் எடுக்கிறீங்களா 150, எந்த செப்பல் நீங்கள் எடுத்தாலுமே வந்துட்டு ஃப்ளாட் 150, அந்த பின்னாடி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா 175, இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 250, இது ஃபுல்லாமே வந்துட்டு ஷூஸுங்க 150 இல்லைங்க, இது வந்து 175ங்க, சாரிங்க மாற்றி 25 ரூபா கூட கம்மியாக சொல்லிட்டேன் சாரிங்க, கம்மியாக கேட்டோம்னா கம்மியாக கொடுப்பாங்களா என்னென்னு எனக்கு தெரில. ஸோ ஷூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 250, நான் வந்துட்டு பக்கத்தில் இருக்க செப்பல் கடையை நினச்சிட்டே வந்து சொல்லிட்டேங்க, மன்னிச்சிக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பசங்க போகிறது ஃபிக்ஸட் ரேட்டு தான், 200 ரூபா. ஸோ நல்ல சூப்பர் குவாலிட்டியில் இருக்குங்க அந்த கடையே வந்துட்டு செப்பல் கடை தான். இப்போ ஒரு இடம் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் வந்து பாருங்களேங்க, இங்கே இருக்கிறது வந்துட்டு நான் முதல் காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தோடு, அதுக்கப்புறம் நான் சோக்கர் சொன்னேன்ல, இது வந்து 100 ரூபா தான். தோடு வந்துடும் நெத்திச்சுட்டி வந்துடும் கழுத்து நிறைய அப்படி போடுற மாதிரி இந்த சோக்கர் இருக்கும், 100 ரூபா தான். மேலே இருக்க பாசிலாம் வந்து 30 ரூபா, அதுக்கு அடுத்துல இருக்கிறது 50 ரூபா. இன்னும் எடுத்தே வைக்கல, அந்த தாத்தா எடுப்பா எடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரோஷன் வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுதாங்க ரோஷன். இந்த ரோஷனில் இப்போ தான் ஜஸ்ட் நான் 1 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் போகிறேன், அப்போ தான் பெட்டியவே ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த இதில் நீங்கள் எந்த பேக் எடுத்தாலும் 300 ரூபா தான், அப்படி ஃப்ளாட் ஆஃபர், எந்த பேக் வேணாலும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாங்க, வெறும் 300 ரூபா தான். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு லெதர் பேக் இருக்கு, இந்த பேக் நான் உங்களுக்கு ஒரு அக்கா காட்டுவாங்க பார்த்து பாருங்களேன். ஸோ இந்த பேக் கையில் வச்சுருக்காங்கல்ல, செம்ம ராயலாக வந்துட்டு இருக்குங்க, ப்ளூ கலரில், ப்ளூ கலர் இருக்குது, ரெட் கலர் இருக்குது, பிங்க் கலர் இருக்குது, நிறையா கலர்ஸில் வந்துட்டு இருக்குது, வெறும் 300 ரூபா தான். அந்த அக்கா கூட கேட்டாங்க 250 ரூபாய்க்கு கொடுப்பீங்களான்னு, இல்லை ஃபிக்ஸட் ரேட்டுப்பான்னு சொல்லிட்டாங்க. பெட்டி தாங்க அப்படி வச்சாங்க, பெட்டி 5 நிமிஷத்தில் வந்துட்டு காலி ஆயிடுச்சு. ரோஷன் பேக்கில் வந்துட்டு இந்த மாதிரியான ஃப்ளாட்டாக அப்படியே அவங்கக்கிட்ட இருக்க பேக் 1500 ரூபா பேக் அப்படின்னா 300 ரூபாய்க்கு வந்துட்டு போடுறாங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ், ஷர்ட்ஸ், சுடிதார், டாப்பு, இந்த மாதிரி எல்லா ஐட்டமே இருக்குது. எந்த டாப் எடுத்தாலும் 100 ரூபா மட்டும்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அம்பர்லா டாப் எடுத்தாலும் 100 ரூபா தான். ரோஷனுக்கு அப்படியே மதுரா பேக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அப்படியே பக்கத்தில் இன்னும் சொல்லணும்னா அந்த சுமங்கலி அப்படின்ற ஒரு இந்த அப்பளம் இந்த இதெல்லாம் வந்துட்டு இருப்பாங்களா, அதுக்கு கீழே வந்து வச்சுருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலுமே 100 ரூபா தாங்க. அப்படியே வந்தோம்னா இந்த அண்ணா கடை உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், போர்வை கடை 100 ரூபா தான், 150 ரூபா போர்வை, 100 ரூபாய்க்கு கூட கொடுப்பாரு. நீங்கள் ரெண்டு எடுத்தால் தான் 100 ரூபா விலை போட்டு கொடுப்பாரு, ஒன்று எடுத்தீங்கன்னா 150 ரூபா 140 ரூபா ரெண்டு கொடுப்பாங்க. ஸோ நிறையா போர்வை கடைங்க வந்துட்டு இருக்குங்க, போர்வை கடைங்க, கொடை கடைங்க, அதுக்கப்புறம் கைலி, இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்துட்டு இருக்குது. எனக்கு வந்துட்டு வெயிலும் தெரியல மழையும் தெரியல ஒன்றுமே தெரிலங்க, எனக்கு மைண்டில் இருந்தது ஃபுல்லாமே நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு இவங்களை வந்துட்டு எடுத்து போடணும். அப்போ 4 பேர் யாராச்சும் மதுரைக்கு வந்தாங்களா ஷாப்பிங்க்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷாப்பிங்கே ஈஸி ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட எல்லோரும் வந்து பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு தான். நான் வந்துட்டு இருக்கும் போதே அந்த அக்கா என்னை கூப்பிட்டாங்க, தயவுசெய்து இதை வீடியோ எடுத்து போடுப்பா, யாருமே இங்கே வாங்கலன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஓவராலாக வந்துட்டு காட்டுறேன், பீலர் 10 ரூபா, கத்திரிக்கோள் 10 ரூபா, இந்த ஸ்லைசர் 10 ரூபா, தேங்காய் உரிக்கிறது 10 ரூபா, தேங்காய் தட்டி துருவம்ல 10 ரூபா, அந்த மாதிரி இருக்கிற ஃபில்டர் 10 ரூபா, கரண்டி வந்துட்டு 5 ரூபா, அந்த ஸ்பூன் வந்து 5 ரூபா, பெரிய ஸ்பூன் வந்து 10 ரூபா, ட்ராலி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா பக்கத்து தெரியுதா அது 10 ரூபா, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பெருமனைன்னு சொல்லுவாங்களா அது 10 ரூபா, அதே மாதிரி நமக்கு அந்த கேஸ் சிலிண்டர் வச்சு தள்ளிட்டு போவோம் இல்லைங்களா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபா, அந்த பக்கத்தில் இருக்கிறது 80 ரூபா, பிளாஸ்டிக் டப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா. அந்த கடையில் வந்துட்டு இப்போ தான் எடுத்து வச்சாங்களா இல்லை யாருமே வரலன்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக கட்டுற இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பீலரு, கட்டரு, இந்த மாதிரி ஐட்டங்கள் கூட வந்துட்டு இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டியாக வந்து வச்சுருக்காங்க. நம்ம தங்கமயில் ஜுவல்லரி வந்துட்டு இவங்க கடையிலேருந்து ஒரு 3வது கடை தான் தங்கமயில் ஜுவல்லரி. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம வந்து வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், டவலு, கிச்சன் டவல், கைலிகள், இந்த மாதிரி இருக்குங்க. தங்கமயில் ஜுவல்லரியை வந்து நான் சொல்கிறதுக்கான இன்னொரு காரணமும் இருக்குது, நான் அதை உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கைலிகள் வந்துட்டு இருக்குது. முதல் நம்ம 90 ரூபா சொல்லிட்டு இருந்தாங்களா, இப்போ 80 ரூபா கைலிகள். 1 மீட்டர் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான ப்ளவுஸுங்க, 1 மீட்டர் ப்ளவுஸுமே வந்துட்டு 40 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சேலை வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இன்ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ஸ்கர்ட்டு 150 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வித்து ப்ளவுஸோடு இருக்க சேலை வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ரெயின் கோட் வந்துட்டு 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க.
தங்கமயில் ஜுவல்லரிக்கு கீழே தங்கமயில் ஜுவல்லரிக்கு அப்படியே பக்கத்தில் வந்து வச்சுருக்காங்க. தங்கமயில் ஜுவல்லரி பற்றி ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னேன்ல, சொல்கிறது என்னங்க வாங்க உங்களுக்கு நான் காட்டவே சேர்றேன். இந்த வெயிலுக்குள்ளே உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன், மக்கள்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே பார்த்தீங்களா, டேங்க் பார்த்தீங்களா எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு. உங்களுக்கு தண்ணி வேணும்னா தண்ணி வாங்கி குடிச்சிக்கலாம், மக்களுக்கு இலவசமாக வந்துட்டு மோர் கொடுக்குறாங்க. இது எந்த ப்ரொமோஷனும் கிடையாதுங்க, இந்த நெஞ்சமலை சொல்கிறேன், இது எந்த ப்ரொமோஷனும் கிடையாது. நான் இவங்க வந்துட்டு கொடுக்கறத பார்த்து நானே வாங்கி குடிச்சேன் இந்த பார்த்தீங்களாங்க, அதனால நான் வந்து இப்போ எனக்கு சளி வந்து பிடிச்சிருச்சு. இப்போ நான் வந்துட்டு இந்த மோர் குடிச்சதுனால சளி பிடிச்சிச்சுன்னு சொல்ல வரல, இவங்க வந்துட்டு இவங்களோட மனசு வந்துட்டு அவ்வளோ நல்ல மனசாக இருக்குது அப்படி சொல்லி சொல்கிறேன். இவ்வளோ பெரிய இவ்வளோ பேருக்கு மோர் கொடுக்கறது அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. தங்கமயில் ஜுவல்லரி அண்ணா யார் நீங்கள் பார்த்துருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு தேங்க்ஸு, உங்கள் ஓனர் அண்ணா உங்களுக்கு வந்து தேங்க்ஸு. நான் வந்து நீங்கள் உங்கள் மோர் கொடுத்ததுனால எனக்கு சளி பிடிக்கல, நான் மூணு நாளாக அந்த ஒரு வாரமே பார்த்தீங்கன்னா மலைக்குள்ளே இந்த வெயிலுக்குள்ளே தான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன். ஸோ அதனால தான் இந்த கோல்டு அண்ணா. சூப்பர் அண்ணா, தங்கமயில் அண்ணா சூப்பர். அப்படியே நேராக வந்து பார்த்தோம்னா நம்ம நேற்றே வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணி ஜுவல்லரி சைடு போனோம், நமக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கூட்டத்தில் மாட்டிக்கிட்டோம். இன்றைக்கி வந்துட்டு நகைக்கடை பஸார் வழி போய் உங்களுக்கு அம்மன் சன்னதி ரூட்டை நான் வந்து காட்டுறேன். தங்கமயில் அப்படியே நேர் ரூட்டுங்க, இந்த சைடு எடுத்துருங்க, கோயில் ரூட் எடுக்காமல் இது எடுங்க. இப்போ பாருங்களேன் ஹைலைட்டே இது தாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் வெளியில் கூட நீங்கள் கேட்டு பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு 1000 ரூபா ரேஞ்சில் சொல்லுவாங்க, 1000 ரூபா 600 ரூபா 700 ரூபா அந்த ரேஞ்சில் சொல்லுவாங்க. 150 ரூபாவில் இருக்குது, 300 ரூபாவில் இருக்குது, 400 ரூபா லாஸ்ட் ஃபைனல் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட் இந்த மாதிரியான பெட் ஸ்ப்ரெட்டு பெட்ஷீட்ஸு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பொத்தி படுக்கிறதே ஃபைனல் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு இருக்குது. 100 ரூபாலேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது இவங்கக்கிட்ட, செம்ம செம்ம செம்மையாக இருக்குது. கிளாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, டிசைனர் வேணுமா டிசைனர் இருக்குது, இல்லைமா இல்லை இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு போர்வம் வந்துட்டு 150 ரூபாய்க்கு வேணுமா அதுவும் இருக்குது. கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எமைக்காத கூட்டம் இருக்குது. இப்போ நேராக நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த தங்க நம்ம நகைக்கடை வீதியிலேருந்து நேராக அந்த சைடு வந்துட்டோம், ஜடாமுனி ஸ்ட்ரீட்டோட ஸ்டார்டிங் இருக்கும். இந்த அக்காவோட கடை இருக்கு, எந்த நைட்டி எடுத்தாலும் 150 ரூபா தான். இன்ஸ்கர்ட் ரெண்டு இன்ஸ்கர்ட் வந்துட்டு நமக்கு 150 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, 150 ரூபா கடனே வந்துட்டு வச்சுக்கோங்க. அந்த இளநீ கடை பாட்டி இருக்காங்கல்ல, நம்ம நிறைய தடவை அந்த அக்கா அந்த பாட்டியை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த பாட்டி கடைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேட்டு கடை, 5 மேட்டு வந்து 100 ரூபா. கூட்டத்தை பார்த்தீங்களா இந்த இடத்துலலாம் விலக முடியாத கூட்டம் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த அண்ணா கையில் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, ரெண்டு நைட்டி வந்துட்டு 200 ரூபாய்க்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ 150 ரூபா நைட்டி இருக்கு, 200 ரூபா நைட்டி இருக்கு. இந்த மாதிரி இன்ஸ்கர்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ஸ்கர்ட்டு 150 ரூபா. வாட்ச் எந்த வாட்ச் வேணாலும் எடுத்துக்கோங்க, பெரிய வாட்ச் எடுத்துக்கோங்க, சின்ன வாட்ச் எடுத்துக்கோங்க, எந்த வாட்ச் வேணாலும் எடுங்க, 100 ரூபா தான் 100 ரூபா தான் இவங்க கிட்ட. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டீஸ்க்கு வந்து ட்ரௌசர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பாவடை இருக்கு. முக்கியமாக இந்த கடையை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம ஜடாமுனி ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனேமே ஒரு மூணாவது கடை இந்த அக்காவோட கடை, நீங்கள் எந்த பேக் வேணாலும் எடுங்க, 200 ரூபா மட்டும்தான். ஏன் நான் இந்த அக்காவோட கடையை நோட் பண்ணி வைங்கன்னு சொல்லி சொல்கிறேன்னா, இந்த பேக் ஆன்லைனையும் செக் பண்ணி பாருங்கள், மற்ற கடைகளையும் செக் பண்ணி பாருங்கள், 600 ரூபா ரேஞ்சுக்கு வந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரியான ரோட் சைடு வியாபாரிகளுக்கு நம்ம இந்த தீபாவளி டயத்தில் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், நம்மளுக்கும் குறைஞ்ச ப்ரைஸில் வாங்கின மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சூப்பரான வீடியோவில் உங்களை வந்துட்டு பார்க்குறேங்க. பாய்ங்க.